மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை கடலூர் மாவட்டங்களுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள் குவிந்து வருகின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சென்னை வேளச்சேரி மணிப்பாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20,000 பேர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் அமைச்சர் வைத்தியலிங்கம், மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வேட்டி சேலை போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் சிவகங்கை மாவட்ட தேமுதிக சார்பில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள், போர்வைகள், சேலைகள், பாய்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் காரைக்குடியில் இருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் கடலூர் மாவட்ட மக்களுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் பணிபுரியும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர். இதனை மக்களுக்கு விநியோகிப்பதற்காக 23 ஊழியர்கள் அந்த பொருட்களுடன் கடலூருக்கு புறப்பட்டுச் சென்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி மக்கள் வெள்ளாங்கோவில் ஊராட்சி மன்றத்துடன் இணைந்து சப்பாத்தி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 1 லட்சம் சப்பாத்திகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களுடன் கடலூர், சென்னை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சேலம் மணிப்பால் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் 20 பேர் கடலூரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொற்றுநோய் பரவுவதை தடுக்க அங்கு புறப்பட்டுச் சென்றனர். 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை அவர்கள் அளிக்க உள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. மரவள்ளி கிழங்கு, பிளாஸ்டிக் குடம் உள்ளிட்டவை லாரியில் ஏற்றி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் இருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் 10 வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னையில் தூய்மைப் பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்கள் 2561192 06 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வேண்டிய ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று மாநகராட்சி துணை ஆணையர் கண்ணன் அறிவித்துள்ளார். மேலும் 9445109996 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.